ஓம் சதாசிவ சித்தர் கலாலயத்தின் அன்பர்களுக்கு வணக்கம். அடியேன் சதாசிவ ரகுவள்ளுவர். ஓம் சதாசிவ சித்தர் கலாலயம் ஜோதிடம் மற்றும் மூலிகை ஆராய்ச்சி நிறுவனம். அன்பர்களே, நத்திச்சூரியை பற்றி பல தகவல்கள் கூறியிருந்தாலும் நமது தற்போது நடைமுறையில் நாட்டு வகையான சிறு தாரா, பெருந்தாரா என்று சொல்லக்கூடிய தாரா செடிகளை நத்திச்சூரியாக மக்கள் நம்பி வருகிறார்கள். ஆனால் நமது ஓம் சதாசிவ சித்தர் கலாலய நிறுவனமானது ஒவ்வொரு காயகற்ப மூலிகைகளையும், மருத்துவ மூலிகைகளையும், மாந்திரிக மூலிகைகளையும் முறையான சித்தர் குறிப்புகள் கொண்டு விளக்கப்படுகின்ற அதனுடைய தன்மை, வளர் இயல்பு, அதனுடைய அமைப்பு இவை அனைத்தையும் முழுமையாக ஆராய்ந்து அதை தேடி மக்கள் நல்வழிப்படுத்த, மக்கள் பயன்படும் விதமாக தொடர்ந்து நாம் இந்த அரிய சித்த சேவையை செய்து வருகிறோம். அதன்படியாக நமது நிறுவனத்தின் நீண்ட நாட்கள் தேடுதலாக இந்த நச்சைத்தூரியை பற்றிய தேடுதல் நம்முடைய நிறுவனம் தொடர்ந்து செய்து வந்ததின் அடிப்படையில் காளிங்கநாதருக்குரிய அமைப்பு பிரகாரம் இந்த மூலிகையானது நத்தை வடிவில் இரு காய்களை உடையதாகவும், கொம்புகள் நத்தை வடிவிலும் அதன் சுனைகள் வட்ட வடிவிலும் இருக்கும் என்றும், ஒரு முழ குத்து செடியாக இது வளரும் என்றும் சித்தர் குறிப்பில் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் தேடி கண்டுள்ள இந்த அரிய நத்தைச்சூரியை முறைப்படி மூலிகை விதிப்படி சாப நிவர்த்தி செய்து நாம் ஒரு தங்கத்தாயத்தில் அடைத்து அதை வலது கையில் கட்டிக்கொண்டால் சகல காரியங்களும் சித்தியாகும், லட்சுமி கடாட்சியம் உண்டாகும், தொழில், வியாபாரம், விவகாரம் முதலிய காரியங்களில் வெற்றி உண்டாகும் என்பது சித்தல் குறிப்புகள் மூலம் நாம் அறிய வரும் தகவலாகும். இந்த மூலிகையை குறிப்பிட்ட தேதியில், குறிப்பிட்ட ஓரையில், நட்சத்திரத்தில் முறையாக சாப நிவர்த்தி செய்து எடுத்து அதை நாம் உபயோகம் செய்ய வேண்டும். இந்த மூலிகை இதற்கு முன்பாக பல பதிவுகளில் நாம் பிற அன்பர்கள் சிறுதாரா, பெருதாரா எனக்கூடிய நாட்டு செடி வகைகளை அதிகமாக நத்தைச்சூரி என்று பதிந்திருந்தார்கள். நாம் முதல் முறையாக தேடி இந்த அரிய மூலிகையை இனம் கண்டு நம்முடைய அன்பர்களின் பார்வைக்கு மற்றும் அதனுடைய மாந்திரிக மருத்துவ தேவைகளை ஆராய்ந்து வருகிறோம். அதன்படியாக இது ஒரு காயகற்ப மூலிகையாக செயல்படும் என்பதும் நாம் அறிவரும் தகவலாகும். ஓம் கிரீம்.